السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. وقد قال الله تبارك وتعالى: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء اتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله العلي العظيم. கண்ணியமான சங்கையான சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நேற்று திருமணம் என்று சொல்லக்கூடிய ஒன்று வரும் பொழுது ஒரு கணவன் ஒரு மனைவியையும் ஒரு மனைவி தன்னுடைய கணவனையும் எப்படி உறக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய விடயத்தை பார்த்தோம். அதுல ஒன்றுதான் மிக முக்கியமான ஒரு விடயம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதாவது எந்த வீட்டில் பெண் இருக்கிறாளோ அந்த வீட்டுடையவங்களை பார்த்து சொன்னாங்க, இதா அத்தாக்கும் மந்தர் லௌன தீனஹு வஹுல்கஹு, உங்களுடைய வீட்டுக்கு உங்களிடத்தில் வந்து பொன் கேட்டால் பொன் கேட்டுவாராங்க எனக்கு தாங்களே என்று சொல்லி, அப்படி யாராவது உங்கள்கிட்ட கேட்டு வந்தால் அவர்களுக்கு நீங்க உங்களோட பிள்ளைய நீங்க கொடுத்துடுங்கோ. ரெண்டு கண்டிஷன் தான் இருக்குது, மூணாவது ஒரு கண்டிஷன் இஸ்லாம் சொல்லி இல்ல. ஒரு கண்டிஷன் தான் மந்தர் லௌன தீனஹோ, யாருடைய வாழ்க்கையில தீன் இருக்குதோ, எந்த மாப்பிள்ளையோட வாழ்க்கையில தீன் இருக்குது. ரெண்டாவது அவருடைய பிஆர் நல்லம், என்ன நல்லம், பிஆர் நல்லம், பப்ளிக் ரிலேஷன்ஷிப். அவருடைய ஹுல்க் நல்லம், ஹுல்க்ண்டா பிஆர், குணம் நல்லம், விட்டுக் கொடுக்கக்கூடியவர், பணிந்து போகக்கூடியவர், பிறருடைய பேச்சையும் கேட்கக்கூடியவர், இது பிஆருடைய குவாலிஃபிகேஷன். இந்த ஒரு மாப்பிளைக்கு ரெண்டு குவாலிட்டி கூடும், ஒன்று அவருடைய தீன் சரி, அவருடைய குவாலிட்டி சரி, அவருடைய பண்பாடு சரி. அப்படிப்பட்டவங்க உங்கள்கிட்ட பொன் கேட்டு வந்தால் நீங்க உங்களோட மக்களை திருமணம் குடித்து விடு, திருமணம் முடித்து கொடுத்துடுங்கோ. அப்படி கொடுக்க இல்லைன்னு சொன்னா உலகத்தில் ஜினா என்று சொல்லக்கூடிய ஒன்று வளர ஆரம்பித்து விடும். இன்னைக்கு ஊர்களில், நாடுகள்ல, கிராமப்புறங்கள்ல, பட்டணங்கள்ல, கண்டங்கள்ல ஜினா என்று சொல்லக்கூடிய ஒன்று நடக்கிறதுக்கு காரணம், நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், ஜினா செய்வது லேசி, கல்யாணம் முடிக்கிறது கஷ்டம். பொன் கேட்டு போனா மிச்சம் கண்டிஷன் போடுறாங்க, மாப்பிள்ளைய பத்தி மிச்சம் தேடுறாங்க, மாப்பிள்ளைக்கு என்ன தொழில் இருக்குது, மாப்பிள்ளைக்கு என்ன ஜப் இருக்குது, மாப்பிள்ளோட சேவிங்ஸ் என்ன. நாங்க தான் பேசுறோம், துனியா இருக்குது, இது ஒன்றும் இல்லை, இதை வச்சு எங்களுக்கு டிசைட் பண்ணேலா, இதை வச்சு எங்களுக்கு முடிவு செய்யலா. 2009 2009 ரமலான்ல 800 கோடி ரூபா சொத்துக்கு கணக்கு பார்த்து ஜகாத்து கொடுத்தவர் 2010 ஜகாத்து வாங்க தகுதியானவராக மாறிட்டார்.
2009 வெள்ளவத்த பள்ளியில வச்சுதான் ஜகாத்த கல்குலேட் பண்ணினோம். எப்படி ஜகாத்து கொடுக்கணும் சொல்லி சுமார் 800 கோடி ரூபாவுடைய சொத்துக்கு ஜகாத்து கொடுத்தாங்க. துபாயினுடைய ப்ராப்பர்ட்டி, துபாய் சொத்து. அதே மனிதர் இன்னைக்கு ஜெயில இருக்கிறார். இப்ப துபாயில அவர் சொல்றாரு, நான் ஜகாத்து வாங்க தகுதியானவன், உங்களோட ஜகாத்துடைய ஃபண்ட்ஸை தந்து எனக்கு உதவி செய்ய முடிச்சு. இதே இந்த மருமகனாக இருக்கோமே, என் வீட்டுக்கு வரக்கூடிய மருமகனாக இருக்கோமே. பணத்தை வச்சு டிசைட் பண்ண வானம், பணத்தை வச்சு டிசைட் பண்ணக்கூடியவங்க முட்டாள், அவங்க புத்திசாலிகள் அல்ல. ஹஜ்ரத் கதீஜா ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய திருமணம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலந்து அவருடைய நடக்குது. அவங்க கல்யாணம் முடிக்கிறாங்க. அந்த காலத்திலையும் கல்யாணங்கள் எங்க நடக்கும்? பள்ளியில தான் நடக்கும். அந்த காலத்தில் ஜாஹிலியா காலத்திலையும் கல்யாணத்தை வச்சாங்க பள்ளியில தான், மஸ்ஜிதுல் நபவியில் அல்ல, மஸ்ஜிதுல் ஹராம்ல, காபத்துல வச்சாங்க. அதுக்காகவே இங்கிருந்து பண போகவானம் கல்யாணம் செய்யறதுக்கு மக்காவுக்கு கல்யாணம் முடிக்க அங்க போயிச்சலோ மனைவியாரோ அங்க வச்சிருவோ சுண்ணத்தை சொல்லி அங்க உள்ளாக்கள் அங்க வச்சுக்கொள்ளட்டும், இங்க உள்ளாக்கள் இங்க வச்சுக்கோங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஜாஹிலியா காலத்திலையும் மக்கள் கல்யாணம் முடிச்சாங்க நல்ல இடத்துல. இன்னைக்கு நாங்க கல்யாணம் எடுக்க ஒரே ஒரு இடம் மட்டும்தான் பாக்கி இருந்தோம். அதையும் யாரு சரி சுருக்க செஞ்சுடுவாங்க. எங்க சதுமாவும் ஜூக்கு மட்டும்தான் புகைக்குது. எங்க ஜூக்கு மட்டும்தான் புகைக்குது. ஹோட்டல் எல்லாம் முடிஞ்சு மக்கள் தேடுறாங்க, ஏன் கல்யாணம் நடக்கணும் எங்க சரி? வித்தியாசமா நாளைக்கு யாரு சரி செஞ்சாலும் செஞ்சிடுவாங்க. கல்யாணம் என்று சொல்லக்கூடியது பணத்தை வச்சு இல்ல, பணமன்றத்தை வச்சு முடிக்க முடிவு செய்யலா. ஹதீஜா ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய கல்யாணம் நடக்குது. இந்த கல்யாணத்துல ரெண்டு பேர் பேசிதாங்க, பயான் செஞ்சாங்க. ரெண்டு பேர் பயான் செஞ்சாங்க. நிக்காஹ்ல பேசுறது சுன்னத், நிக்காஹுடைய ஹுத்பான்றது சுன்னத். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ஹுத்பாவாக மாத்தி அமைச்சாங்க. ரெண்டு பேர் பேசினாங்க. ஜாஹிலியா காலத்துல அங்கிருந்துதான் யுத்தம் ஆரம்பமாகும். ரெண்டு பேர் பேசினாங்க. ஒத்தர பேசினாரு ஹஜ்ரத் ஹதீஜா ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவின் சார்பாக வரகத் இப்னு நௌஃபல் என்று சொல்லக்கூடியவர் பேசினார். அவர் சொன்னாரு ஹதீஜாவுடைய பணத்தை பத்தி. இந்த ஹதீஜா யாரு தெரியுமா? பெரிய ஒரு பணக்கார பொம்புல மிச்சம் செல்வம் இருக்குது, சல்லி இருக்குது எல்லாம் சொல்லிக்கொண்டே போனார். இது முஹம்மது ரலான்னு சொல்லக்கூடியவர், முஹம்மது ரசூலுல்லான்னு சொல்லக்கூடிய கிதாபில் எழுதியிருக்கிறார். அப்ப எல்லாம் பயானம் முடிஞ்சதுக்கு பிறகு நபியினுடைய சாட்சா அபூ தாலிப் எலும்பி அவர் பயன் செஞ்சாரு. அவர் சொன்னாரு ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க, நிச்சயமாக பணம் இருக்குது, அது இப்ப இருக்கக்கூடிய நிழல், அது எப்ப பெய்த்திடுமோ தெரியாது. இப்ப இந்த பக்கம் இருக்குது, நாளைக்கு அந்த பக்கம் இருக்கும். காலையில் இந்த பக்கம், மாலையில் அந்த பக்கம், வெயில் எந்த பக்கம் அடிக்குமோ அந்த பக்கத்துக்கு திரும்பி பெய்த்திடும். எனவே யாரும் பணத்தை வச்சு தன்னை பெருமைப்படுறவங்க புத்திசாலியாக இருக்க மாட்டாங்க. முகம்மதுடைய சிறப்பு, முகம்மதுடைய சிறப்பு இந்த பணத்துக்கு ஈக்குவலாக மாட்டாது. முகம்மதுடைய சிறப்பு ஹதீஜாவுடைய பணத்தை விடவும் மேலானது என்று சொல்லி பயான் ஆரம்பிச்சார். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு மாப்பிள்ளைய சூஸ் பண்ணக்குள்ள நீங்க ரெண்டு விஷயத்தை மட்டும் பாருங்க. தீன் இருக்குதா? இந்த காதால நான் கேட்டிருக்கிறேன், மாப்பிள்ளையோட பொண்ட வாப்பாட்ட மாப்பிள்ளைய பத்தி தொழுகை இல்லையேன்னு சொன்னா அதை பார்த்து செஞ்சு கொள்ளலாம். தொழுகைய பார்த்து செஞ்சு கொள்ளலாம். சுபஹானல்லாஹ், ஒரு முஸ்லிமுடைய பேச்சு. நான் சொல்றேன் தொழாதவனுக்கு பண் கொடுக்கிறது கூடாது. அவர் சொல்றார் இதுக்கு பிறகு தொழுவேன் என்றால் நீங்க 6 மாசம் தொழுதுட்டு வாங்க, 7ஆம் மாசம் பேசுவோம் இன்ஷால்லாஹ். 6 மாசம் தொழுதுட்டு வாங்க, 6 மாசத்தை பிறகு பேசுவோம். பார்த்து செஞ்சு கொள்ளலாம். பார்த்து சல்லிக்குதான் ஒன்று சொல்ற, நல்லா கேட்டுக்கோங்க. இந்த சமூகத்தில் எங்களோட ரிசோர்ஸ், எங்களோட வளம் பிரிந்து போகணும்டா. செல்வந்தர்கள் ஏழைகள் விட்டு கல்யாணம் முடியுங்கோ, ஏழைகள் செல்வந்தர்கள் முடியுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் கையால உழைச்சி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய மக்களுடைய கையை விட்டு முகந்து கொண்டவர், கையை கிஸ் பண்ணினார். மறக்கத்தான கையது.
நாங்க நினைச்சிடோம் நல்ல சொகுசா வாழ்றாங்க, ஆனா அவங்களோட வாழ்க்கையில ஹராம் இருக்கும். சிலாக்கள் இருக்கிறாங்க ஹார்ட் ஒர்க் பண்றாங்க, ஹார்ட் ஒர்க் நாட்டாம வேலை செய்யறாங்க, மாஷா அல்லாஹ். அவங்களை காணக்குள்ள சுபஹான் அல்லாஹ், எந்த கூட்டத்தை பார்த்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க அந்த கூட்டம். சிலாக்கள் இருக்கிறாங்க கஷ்டப்பட்டு திருவில் ஓடுறாங்க, திருவில் நல்ல மக்கள் உழைக்கிறாங்க, யார்கிட்டையும் போயிட்டு கை நீட்ட இல்ல, யார்கிட்டையும் போயிட்டு யாசகம் கேட்கல, எனக்கு ஒரு தொழில் இருக்குது, நான் சுயமாக நிற்கக்கூடியவன். சஹாபாக்கள் யாரு? பால் வியாபாரி. சஹாபாக்கள் யாரு? நீங்க நினைச்சவான சஹாபாக்கள் கம்பெனியோட சிஓக்கள் சொல்லி, சஹாபாக்கள் பெரிய பெரிய ப்ரொஃபஷனல் சொல்லி, மஹதி கரீம் ரழியல்லாஹு தஆலா ஒரு பால் வியாபாரி, சஹாபாக்கள் பாபர் வேலை செஞ்சாங்க, பாபர் வேலை முடிவெற்ற வேலை செஞ்சாங்க. இன்னைக்கு எங்களுக்கு ஒரு பிரச்சனை, எங்கட முடிய ஒரு முஸ்லீம் கிட்ட போய் வெட்டணும்னா முஸ்லீம் இல்ல, ஒரு முஸ்லீம் இல்ல. சஹாபாக்கள் இருக்கிறான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, இறைச்சி கடையில் வேலை செஞ்ச வந்த, இன்னைக்கு இறைச்சி கடைன்றது ஒரு இபாதத். இதுக்குள்ள பிரச்சனை என்ன? இறைச்சி சப்ளை பண்றது முஸ்லீம் அல்ல, நன் முஸ்லீம். கடைசியா பார்த்தா இறைச்சி கடை தான் முஸ்லீம் கடை. அந்த கடவுளுக்கு வார இறைச்சி எங்கள வருது? ஒரு முஸ்லிம் என்ன செய்யணும்டா? நாங்க மாடும் வளர்ப்போம், பாலும் கறப்போம், பாலும் விற்போம், அதை இறைச்சாக ஆக்கி இறைச்சாக இறைச்சா அறுத்து குர்பான் செய்து ஹல்கு செய்து அதை நாங்க இறைச்சாக அனுப்புவோம். எங்க கணக்கு அப்படிப்பட்டவங்களுக்கு பொன் கொடுங்கோ, ஏழைகளுக்கு பொன் கொடுங்கோ. கஷ்டப்படுறாங்க, மாஷா அல்லாஹ், கஷ்டப்பட்டு உழைக்கிறவன் இந்த காசியில் அல்லாஹுடைய நபியினுடைய துஆ இருக்குது. இன்னைக்கு எங்க நாட்டை பொறுத்தவரையில பெரிய ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, சாதாரண தொழில் செய்யறாங்க, மாஷா அல்லாஹ். எனக்கு தெரிய ஒருத்தர் இருக்காரு வெள்ளவத்த பள்ளியில, நான் அவர்கிட்ட கூப்பிட்டு கேட்டபட தொழில் என்ன நினைச்சோம், உண்மையிலே யோசிச்சு இருந்துச்சு இவருக்கு என்ன சரி வழிகாட்டுவோம் நினைச்சோம். அவர்கிட்ட நான் கேட்டேன், ரமதான்ல சென்ற வருஷம், இந்த வருஷம் அல்ல அது முந்தின வருஷம், ஏற்றுக்காக இருக்கும் பொழுது அவர் கூப்பிட்டு என்ன தம்பி செய்தி, என்ன என்ன செய்தி, என்னோட செய்தி. அவர் எடுத்த உடனே சொன்னார், அல்ஹம்துலில்லாஹ் ஹஸ்ரத், எனக்கு தான் ரொம்ப நான் கம்ஃபர்டபிளா இருக்கிறேன். அப்ப அவர் நினைச்சிட்டாரு, நான் என்ன கேள்வியில அவருக்கு என்னவோ நான் கொடுக்க போறேன்னு சொல்லி, நான் கொடுக்கறதை கேட்கல, நான் அவர் வழங்குறதை கேட்கறேன். அவர் சொன்னார், எடுத்த உடனே நான் ஜக்காத்து வாங்க தகுதி இல்லைன்னு தாரு, அதாவது நான் ஜக்காத்து வாங்க தகுதி இல்லை, நாங்க என்ன செய்வீங்க? அவர் சொன்னாரு, நான் காலையில என்ன முதல் 4000 ரூபாய் தான், முதல் என்ன 4000 மில்லியன் அல்ல 4000 ரூபா. என்ன வியாபாரம் பண்றீங்க? காலையில போவேன் பெட்டாக்கு மீன் மார்க்கெட்டுக்கு, மீன் வாங்கி கொண்டு வருவேன் 4000 ரூபாய்க்கு, அதை வித்தன் என்று சொன்னா 6000 ரூபாய் கிடைச்சோம், ஒரு நாளைக்கு செலவு 2000 ரூபாய் போயிட்டு. சுத்த ஹலாலான பணம், இதுல வட்டி, இதுல கலப்படம், இதுல வஞ்சகம், இதுல என்ன சந்தேகம் ஒன்றுமே இல்லை. இன்னல் ஹலால பையினும், சுத்த ஹலாலான பணம். ஒருத்தர் காலையில் எடுக்கிறாரு திருவில, சொல்றாரு நான் திருவிழோட போறேன், என்ன ஒருத்தர கேட்டேன், ஏவா போடுறீங்க திருவில், ஏன் திருவில் ஓடுறீங்க? அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? சுபஹான் அல்லாஹ், அந்த மக்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத்து செய்வானாக. அவர் சொன்னார், ஹஜ்ரத் ஜமாத்துடைய தொழுகை மிஸ் ஆகுதில்லை. என்ன மிஸ் ஆகுதில்ல? ஜமாத்து மிஸ் ஆகுதில்ல. எந்த தொழில செஞ்சாலும் யாருக்கோ அனுமதி கேட்டுக் கொடுதான் பள்ளி போகணும், இதை செஞ்சா என்ன இல்ல, எந்த தொழில், எந்த வாகனம், எனக்கு நினைச்ச உடையிலும் டாக்ஸி திருவில் ஓட்டுறது இருக்குது, டாக்ஸி ஓட்டுறது, இது சஹாபாக்களுடைய தொழில். இக்ரிமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு இஸ்லாத்துக்குள்ள வந்தாங்க, யார் தாவத்து கொடுத்தது? ஒரு டாக்ஸி டிரைவர், ஒரு டாக்ஸி டிரைவர். நான் சொல்றேன், இன்றைக்கு எங்கட கொழும்பில் ஓடக்கூடிய ஒவ்வொரு திருவில் இருக்கக்கூடிய எங்கட முஸ்லீம் சகோதரர்கள், அவங்களோட தீன, அவங்களோட அமானிதத்தை, அவங்களோட அகலாக்க அந்த வாகனத்தில் ஏறக்கூடிய மக்களுக்கு முன்னால காட்டினா நிச்சயமாக சத்தியமாக உங்களோட வாகனத்தில் ஏறி இறங்கக்கூடிய மக்கள் இஸ்லாம் ஆகத்தில் ஆகலட்டும், முஸ்லீமாக மாற இல்லட்டும், இஸ்லாத்தை பற்றி நல்ல எண்ணத்தோடு இறங்கி போவாங்க. எனவே ஒன்று நல்லா யாமிச்சு கொள்ளுங்க, பொன் கேட்டு வந்தா பொண்ணை கொடுத்துருப்போம், சந்தோஷமா கொடுப்போம்.